தமிழில் காதல் சொல்ல வந்தேன் அப்படிங்கிற படத்து மூலமாக நடிகை அறிமுகமானவங்க தான் மேக்னாராஜ். நிறைய தமிழ் படங்களாக நடிச்சிருக்கிறாங்க. இவங்க பிரபல கன்னட நடிகரான சிரஞ்சீவி சார்ஜாவை தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எதிர்பாராத விதமாக கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவர் கார்டியாக் அரெஸ்ட் வந்து இறந்து போயிட்டாரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 5 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து அக்டோபர் மந்த் அழகான ஆண் குழந்தை பிறந்தாங்க. சிரஞ்சீவி சார்ஜாவே தனக்கு மகனாக வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்பினாங்க மேக்னாராஜ். அதுபடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்காங்க. ஸோ அவங்களோட நேம் கூட பார்த்தீங்கன்னா ஜூனியர் சிறு தான். இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அண்ட் அவங்களோட ஃபேஸையும் பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணிட்டாங்க. பார்க்குறதுக்கு அச்சசல் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்டான சிரஞ்சீவி சார்ஜா மாதிரி இருக்கிறாரு ஜூனியர் சிறு. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிறந்து 6 மந்த்ஸ் ஆகுது. ஸோ அவங்களோட ஹாஃப் பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே க்யூட்டாக சமத்தா இருக்காங்க இந்த ஜூனியர் சிறு. சிரஞ்சீவி சார்ஜா இறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2-3 படங்களில் வந்து நடிக்கிறதுக்கு கமிட் ஆயிருந்தார். அதில் வந்து ஒரு படம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிட்டாங்க. கடந்த வருஷம் லாக்டவுன் அப்படிங்கிறதுனால அது ரிலீஸ் ஆகாமலே இருந்துச்சு. ஸோ இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட பையன் தான் வந்து அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி வச்சாங்க. அண்ட் இப்போ அந்த படமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பர் ஹிட் ஆச்சு. ஸோ அவரோட நடிப்பில் கடைசியாக வெளியான படம் அந்த படம் தான். ஸோ ஜூனியர் சிறு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அப்படியே வந்து சிரஞ்சீவி சார்ஜா மாதிரியே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க.